பரமிக்குளம் ஆலியாறு ப்ராஜெக்ட் நம்ம பொள்ளாச்சி காங்கயம் எல்ல கோயில் அந்த ஏரியாவோட பெனிஃபிட்டுக்காக 1965லேருந்து 1982 வரைக்கும் எக்ஸிக்யூட் பண்ண ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் கடைசியாக கட்டப்பட்ட டேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லோவர் நீரார் தான். 1974 கட்ட ஆரம்பித்து 1982 வரைக்கும் கட்டி முடித்தாங்க. இந்த லோவர் நீரார் டேமோட செக்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா டேமு லோவர் நீரார் டனல் இருக்குது. அந்த லோவர் நீரார் டனலோட லென்த் பார்த்தீங்கன்னா 8 கிலோமீட்டர் வருது. கஜமுடி அப்படின்ற இடத்துல வந்து அதோட எக்ஸிட் இருக்குது. இந்த டேமை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேமோட ஃபவுண்டேஷன்லேருந்து இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 50.29 மீட்டர். டேமோட எஃப்ஆர்எல் அதாவது முழு நீர் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1021 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து. அதை வச்சு தான் எப்பவுமே சொல்லுவோம். இந்த டேமோட மொத்த கொள்ளளவுன்னு பார்த்தீங்கன்னா 274 MCFT. ஆனால் அதோட ஒரிஜினல் யூசபிள் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 174 MCFT தான். நம்ம பரமிக்குளம் ஆலியார் திட்டத்துக்கு இந்த டேமோட பங்களிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 TMC. அதாவது பரமிக்குளம் ஆலியார் திட்டத்தோட மொத்த எல்லா டேமோட பங்களிப்பும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 30.55 TMC வரும். அதில் அதோட இந்த டேமோட பார்ட்னா 2.5 TMC. அப்பர் நீரார் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து 5.75 கிலோமீட்டர். இந்த நீரார் ஆறுலேயும் மேலே வந்து அப்பர் நீரார்னு ஒரு வியர் இருக்குது. அதில் அதோட பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா 9 TMC. இந்த கீழ்நீரில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து நமக்கு எப்படி இந்த மேல்நீரில் வந்து நமக்கு விவசாயம் கிடையாது, மின்சார உற்பத்தி கிடையாது, வேறு எந்த விதமான இது ஆக்டிவிட்டியுமே நமக்கு எதுவுமே கிடையாது. அங்கே ஒன்லி நம்ம தண்ணியை வாங்கி டைவெர்ட் பண்ணுறது மட்டும்தான். அதே மாதிரி கீழ்நீரிலையும் விவசாயம், மின் உற்பத்தி, அந்த டூரிசம் எதுவும் அங்கே இல்லை. அதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வர மழை தண்ணீரை சேகரிக்கிறது, அங்கே வர தண்ணீரை வந்து திரும்பவும் குகை வழியாக தமிழ்நாடு சோலையாருக்கு அனுப்புகிறது. இப்போ அந்த மேல்நீரில் உள்ள குகை தண்ணீரும் நேராக தமிழ்நாடு சோலையார் போயிடும். கீழ்நீரிலேருந்து வர தண்ணீரும் நேராக குகை வழியாக தமிழ்நாடு சோலையாருக்கு வந்துடும். இந்த டேம் லொக்கேட் ஆகிருக்கிற ரிவர் வந்து நீரார் ரிவர். இந்த நீரார் ரிவர் வந்து பெரியார் பேசின் இருக்கு இல்லையா, இடுக்கி டேம் அது அந்த பேசினோட சேர்ந்தது தான் இந்த நீரார் ரிவர் அப்படிங்கிறது. கீழ்நீரோட தனித்தன்மை என்ன அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ தேக்கடியாறுலேருந்து நம்ம பெருவாரிப்பாளையத்துக்கு நம்ம அணைகளை நகர்த்தி வச்சு கட்டிட்டாலுமே அந்த தேக்கடியாறு அப்படிங்கிறது சாலக்குடி பேசினது. இங்கே நீரார் வந்து பெரியார் பேசின். ஸோ இந்த சாலக்குடி பேசினில் கட்டணும்னு நம்ம திட்டமிட்ட ஒரு அணையை கட்ட முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக பெருவாரிப்பாளையத்தில் கட்டிட்டோம். ஆனாலும் அதற்கு பதிலாக நம்ம வந்து கீழ்நீராரை கேட்டு வாங்கியிருக்கோம். அந்த கீழ்நீராறு வந்து 2.5 TMC நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணி. அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இன் லீ ஆஃப் தேக்கடியார்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது சாலக்குடி வடிநிலத்திற்கில் கிடைக்க வேண்டிய தண்ணீருக்கு பதிலாக பெரியார் வடிநிலத்திலேருந்து நம்ம அந்த தண்ணீரை எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து அந்த கீழ்நீராருடைய ஒரு தனித்தன்மை. ஏன்னா அது வந்து ஒரு மேஜிக்கல் காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராப்பில் வந்து கேரள பொறியாளர்களே அதை வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பல்வேறு நுட்பமாக யோசித்து அதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த நீரார் ரிவர்லேருந்து நாங்கள் வருஷந்தோறும் 2.5 TMC சொன்ன மாதிரி சோலையாருக்கு டைவெர்ட் பண்ணுறோம் த்ரூ லோவர் நீரார் டனல். அந்த லோவர் நீரார் டனல் வந்து 8.08 கிலோமீட்டர். நம்ம தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான தண்ணீர் எடுத்துகிட்டு போகிற டனல் வந்து இதை இங்கே தான் இருக்குது. அதுதான் இந்த லோவர் நீரார் டனல். இந்த டனலோட எக்ஸிட் அதாவது முடிவு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கஜமுடின்ற இடத்துல இருக்குது. அந்த எக்ஸிட்டோட இந்த எக்ஸிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த சோலையார் டேம். அந்த சோலையார் டேமோட முழு கொள்ளளவு வந்த ஒரு லெவல் இருக்கு இல்லையா, 1.275 மீட்டர். அந்த மீட்டர் லெவல் தான் டனலோட எக்ஸிட் லெவலும். ஸோ அந்த காலத்தில் கட்டும் போது எப்படி டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கன்னா டனல் எக்ஸிட்டோட லெவல் வந்து அதுன்னு ஃபிக்ஸ், எஃப்ஆர் சோலையாரோட எஃப்ஆரில் என்னவோ டனல் எக்ஸிட்டோட லெவல் அதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ட்ரி எவ்வளோ உயரமாக வைக்கலான்னு பிளான் பண்ணி 1.88 மீட்டரில் வந்து இங்கே லோவர் நீரார் டேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லோவர் நீரார் டேம் பார்த்தீங்கன்னா முழுசு முழுசுமே பாறையிலே குடையப்பட்டது. ட்ரில்லிங் அண்ட் பிளாஸ்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் மெத்தட் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா டனலிங்கில் வந்து டனல் போரிங் மிஷின். சென்னை மெட்ரோலலாம் பார்த்துருப்பீங்க, டியூப் மாதிரி இருக்கும், அந்த டனல் வந்து போரிங் பண்ணிட்டு போகும். இது வந்து ஃபுல்லி ராக்காக இருந்ததுனாலையும் அந்த காலத்தில் டனல் போரிங் மிஷின்லாம் இல்லாதனால என்ன பண்ணாங்கன்னா ட்ரில்லிங் பிளாஸ்டிங் ஓட்டவெல்லாம் ஃபுல்லாக ஒரு ஃபேஸ் தான், அந்த ஃபேஸ் ஃபுல்லாக ஓட்டை போட்டு அதுக்குள்ளே வந்து வெடிபொருள்லாம் மருந்துலாம் நிரப்பி வச்சு அதை வெடித்து 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 தான் வந்து டனல் பண்ணியிருக்காங்க. இந்த லோவர் நீரா டனல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேருந்துமே டனல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எக்ஸிட்லேருந்து கஜமுடியிலேருந்தும் டனல் பண்ணிட்டு வந்திருக்காங்க, இங்கே டேம்லேருந்தும் டனல் பண்ணிட்டு போய் கரெக்டாக நடுவில் மீட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு டீவியேஷனுமே இல்லை, ஸ்ட்ரெயிட் லைன், அவ்வளோ துல்லியமாக அவ்வளோ தெளிவாக 1980ஸில் அந்த டைமில் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த டனலோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9 கோடி அந்த காலத்தில். இந்த டனலை வந்து ஜீப் ட்ராக் இருக்குது மெயின்டைன் பண்ணுறதுக்கு. நாங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து ஜீப் ட்ராக் வழியாக உள்ளே போய் டிப்பர் லாரி ஜேசிபியெல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டு விழுகிற அந்த பாறையெல்லாம் விழுந்திருக்கும், சின்ன சின்ன பாறையெல்லாம் விழுந்திருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து வெளியே போடுவோம். ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண முடியும். ஸோ ரெண்டு இடத்துல கேரளாக்கு நம்ம தண்ணி தரோம். உங்களுக்கு 19.55 TMC கேரளாவுக்கு வருடத்திற்கு நம்ம தரோம். இந்த மொத்த திட்டமும் 50.05 TMC வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதில் 19.55 கேரளாவுக்கும் மீதி இருக்கக்கூடிய 30.05 நமக்கும் 5 வந்து நமக்கும் கொடுக்கு.
அதில் வந்து ஒரு 2.5 டிஎம்சிக்கான ஆனமலையார் நல்லார் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது, அரசு மட்டத்தில் பேச்சுவார்த்தைகளில் இருக்குது. லோவர் நீர டனலோட மொத்த கொள்ளளவு, அதாவது கேரியிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2100 கனஅடி. 2100 கனஅடி எப்படி டிசைன் பண்ணி கட்டினாங்க அப்படின்னா, இந்த டேமில் வர தண்ணியை பொறுத்தளவில் 1600 கனஅடி இருந்தால் போதும், ஒரு வருஷத்துக்கு 2.5 டிஎம்சி எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஆனமலையார் திட்டம், இதுக்கப்புறம் வரப்போகிற ஆனமலையார் திட்டத்துக்கும் சேர்த்து அப்போவே 1980s கட்டினது வந்து அதில் எவ்வளோ வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா 1500 கனஅடி. அதனால் 1500 ப்ளஸ் 1600, அதனால தான் 2100 கனஅடின்னு டிசைட் பண்ணி பிளான் டிசைன் பண்ணி எல்லாம் கட்டினது வந்து இந்த லோவர் நீராட்டணும்.